வரலாறு காணாத பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பங்குச்சந்தை சரிவு, சர்வதேச சந்தையில் மதிப்பிழக்கும் ரூபாய். எதை நோக்கி செல்கிறது இந்தியா? அதிர்ச்சி தரும் பொருளாதார புள்ளி விவரம். ரஷ்யா உக்ரைன் போர் நீடிப்பதால் சர்வதேச நிலவரம் எதிரொலியாக பெட்ரோல் டீசல் விலை ஏறுமுகத்தில் நீடிக்க வாய்ப்பு. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் இறக்குமதி அதிக செலவு பிடிக்கும் என்பதால் நிலைமை மோசமாகக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. கோதுமை விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த அதன் ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு தடை. கடந்த 2 மாதங்களாக ஏற்றுமதி அதிகரிப்பு காரணமாக உள்நாட்டில் விலை உயர்ந்ததால் நடவடிக்கை. நாட்டின் பொருளாதாரம் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சாடல். சர்வதேச அளவில் எழும் நெருக்கடியை கையாள மோடி அரசுக்கு தெரியவில்லை என விமர்சனம். தொடர் தோல்விகளால் துவண்டு போயுள்ள காங்கிரசில் முக்கிய முடிவுகளை எடுக்க புதிய குழு அமைகிறது. உதய்பூரில் நடைபெறும் மாநாட்டில் அதிருப்தியாளர்களின் பிரதான கோரிக்கை ஏற்பு. காங்கிரஸில் அடுத்த தலைவர் யார் என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை. தலைவர் பதவிக்கு ராகுல் காந்தி போட்டியிடுவாரா என்பது கேள்விக்குறி. குஜராத்தை போல திரிபுராவிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக முதலமைச்சரை மாற்றியது பாரதிய ஜனதா. பிப்ளப் குமார் தேவ் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக மாணிக் சாஹா தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை. சில இடங்களில் இடியுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர்பெருக்கு. ஏரிகள் குளங்களில் நீர்மட்டம் அதிகரிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்று வட்டாரத்தில் காலையில் வெயில், மாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. அருணகிரி சத்திரத்தில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நீடிக்கும் கனமழையால் விளைச்சல் குறைந்ததன் காரணமாக தக்காளி விலை கிடுகிடு உயர்வு. அதிகபட்சமாக சென்னையில் சில்லறை விலையில் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை. மாநகர பேருந்துகளில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்கள் அவசர அழைப்பு பொத்தான் பொருத்தம். முதற்கட்டமாக 500 பேருந்துகளில் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். கும்மிடிப்பூண்டி திருமண மண்டபத்தில் லிப்ட் அறுந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக கைதான 3 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. மண்டப உரிமையாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகள் தலைமறைவு. உதகையில் ரோஜா கண்காட்சி தொடங்கியது. 50,000 செடிகளில் பூத்து குலுங்கும் 3 லட்சம் ரோஜா மலர்கள். 31,000 ரோஜாக்களில் உருவாக்கப்பட்ட மர வீட்டை கண்டு பார்வையாளர்கள் பரவசம். தங்கம் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்தது. 2.5 மாதத்திற்கு பிறகு 38,000 கீழ் விற்பனை. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து.
தீப்பற்றிய கட்டிடத்தில் இருந்த 650 நோயாளிகளும் பத்திரமாக மீட்பு. உலக மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் நடைபெறும். செப்டம்பர் 26 தேதி முதல் போட்டி தொடங்கும் என அமைச்சர் மெய்யநாதன் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே ஓடும் பேருந்தில் பயணி தாக்கியதில் நடத்துனர் உயிரிழப்பு. போதையில் இருந்த பயணியை கைது செய்து போலீசார் விசாரணை. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் ஆடை உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஈரோட்டில் வரும் 16-17 தேதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. வாடிப்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து. மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆய்வு செய்த சிறிது நேரத்தில் உடைந்த ஆற்றின் கரை. வெள்ளத்தடுப்புக்காக பலப்படுத்தப்பட்ட கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. டெல்லி வணிக வளாக தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30 உயர்வு. காணாமல் போன மேலும் பலரை தேடும் பணி தொடர்வதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் ஆபத்து. ஒடிசாவில் கொரோனாவுக்கு பிறகு 30% மாணவர்கள் பள்ளிகளுக்கு வரவில்லை என்று மாநில அரசு அதிர்ச்சி தகவல். பள்ளிக்கு வராத மாணவர்களின் வீடுகளுக்கு ஆசிரியர்களை அனுப்பி வைத்து காரணங்களை அறிந்து வர உத்தரவு.